அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல 2023 அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலனை வந்து பாத்துடலாங்க. ராகு கேது பெயர்ச்சி பலன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி இருக்கும், இவங்க வந்து என்ன செய்வாங்க, இவங்களுடைய பவர் என்ன, எந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துல ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பாத்துடலாம். இந்த 2023 அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. திருக்கணிதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாதக கட்டம், ரைட்டுங்களா சார். ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஸ்டார்டிங்லயே ராகு கேது பயிற்சின்னு சொல்லிட்டு கோவில் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணாங்களே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சம்பிரதாயம் பிரகாரம் அவங்க முன்ன எழுதி வச்ச அந்த டீட்டெயில அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஜாதக கட்டத்துல 31ஆம் தேதி தான் மாறும். நீங்க வேணா உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 25ஆம் தேதி அக்டோபர் மாசம் பிறந்த குழந்தைக்கு ராகு எங்க இருக்கிறாருன்னு போய் பாருங்க, மேஷத்துலதான் இருப்பாங்க. இதே 1ஆம் தேதி நவம்பர் போய் பாருங்க, மீனத்துக்கு வந்துருவாங்க. பிறக்கிற குழந்தையோடைய ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்கிறாரு, நீங்களே போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் குழப்பம், ப்ரௌசிங் சென்டர் போங்க, இல்லைன்னா உங்க போன் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு போன் இருந்தா அப்ளிகேஷன் ஜாதக கட்டம்லாம் அப்ளிகேஷன்லயே வருது, அதை வந்து பார்த்து எடுங்க, எங்க இருக்காங்கன்னு நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க, ரைட்டுங்களா. ஓகே, 31ஆம் தேதிக்கு மேலதான் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் மீன ராசிக்குள்ள ராகு இருப்பார், கன்னி ராசியில கேது இருப்பார், சரிங்களா. ஓகேங்க, இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த ராகு கேது உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன மாற்றங்களை செய்வார் அதை வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இதுதான் ஒரு விஷயம். இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்க, ஒரு 7.5 சனியில இருக்கிறவங்க, ஒரு அஷ்டமத்து சனியில இருக்கிறவங்க, ஏதாச்சும் ஒரு மாற்றம் வராதா, ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்காதா, இந்த ராகு கேதுவாச்சும் வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும், ரைட்டுங்களா. ஆனா இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோச்சார பலன் எல்லாம் எப்படி செயல்படும், உங்களுக்கு பலன்கள் எப்படி செயல்படும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க வாங்கிட்டு வந்த வரம். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். வீட்டுல அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். வீட்டுல 3வதா ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு 5 வயசு இருக்குதுன்னு வைங்களேன், அது சொல்றதா நடக்கும், இல்ல இல்ல அப்பா சொல்றது தானே நடக்கும். ஜாதகம் என்பது உங்க அப்பா சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் தசாபுக்தி, அந்த தசாபுக்தி தான் சம்பவங்களை தீர்மானிக்கும், எப்போ எப்போ என்னென்ன நடக்கணும். ஒரு பொண்ணுக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகுது, இன்னொரு பொண்ணுக்கு 25 வயசுல கல்யாணம் ஆகுது, இதே இன்னொரு பொண்ணுக்கு 13 வயசுலயும் கல்யாணம் ஆகுது, கரெக்டுங்களா. இதெல்லாம் அந்த தசாபுக்தி தீர்மானிக்கும். ஃபர்ஸ்ட் ஜாதகம், அதுதான் நீங்க வாங்கிட்டு வந்த வரம். அந்த வரத்துல தான் நீங்க பெரிய தொழிலதிபரா, பெரிய அரசியல்வாதியா, பெரிய இடத்துல வேலை செய்யறீங்களா, இல்ல நீங்க வந்து ரிக்ஷா ஓட்டுறீங்களா, எல்லாமே அதுதான் தீர்மானிக்கும். உங்க ஜாதகம் தான் நீங்க வாங்கிட்டு வந்த, உங்க போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியம் பாவம் கணக்கை வந்து பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஜாதகம், அதுதான் ஃபர்ஸ்ட். அது சொன்னாதான் தசாபுக்தி கொடுக்கும், தசாபுக்தி சொன்னாதான் கோச்சாரம் கொடுக்கும். கோச்சாரம் தான் அந்த ராகு கேது. அந்த கோச்சாரத்திலையும் சனி சொன்னாதான் குருவும் கொடுப்பாரு, ராகு கேதுவும் கொடுப்பாங்க. எத்தனை ஸ்டெப்பு தாண்டி வரணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்க தசாபுக்தி கொடுக்கணும், அதுக்கப்புறம் சனி கொடுக்கணும், அதுக்கப்புறம் குரு, ஃபிஃப்த்ல தான் ராகு கேது இருக்கிறாங்க, ரைட்டுங்களா. எத்தனை ஸ்டெப்பு தாண்டி இங்க வரணும், சரி ஓகே. அப்ப ராகு கேது இம்பார்ட்டன்டே கிடையாதான்னா அதுவும் அப்படியும் நம்ம வந்து தூக்கி போட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல ஒரு சம்பவம் நடக்கணும்னு சொல்லிட்டு அது தீர்மானிக்கும். அடுத்தது உங்க தசாபுக்தி அந்த காலகட்டம் வரும், ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஏதாச்சும் ஒரு காலகட்டம் வரும், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் சனி அதுக்கு ஓகே சொல்லணும், சரி ஒரு சம்பவம், ஒரு திருமணம்னே வைங்களேன், அந்த திருமணம் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் அது அந்த திருமணத்துக்கு ஏத்த மாதிரி தசாபுக்தி வரும், அதுக்கப்புறம் அதுக்கு சனி வந்து பச்சை கொடி காட்டணும், அதுக்கப்புறம் அந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா. சோ இங்க ஜாதகத்துல இருந்து சிக்னல் வரலன்னா தசாபுக்தி சைலண்டா இருக்கும், தசாபுக்தியில இருந்து சிக்னல் வரலன்னா சனி பகவான் கொடுக்க மாட்டார். அவர் வந்து சனி பகவான் தசாபுக்தியும் ஜாதகத்தையும் நிப்பாட்டிட்டு செயல்படக்கூடியவர்,
கோச்சாரத்துல மிகப்பெரிய பலனை செய்யக்கூடியவர் சனி பகவான். நம்பர் ஒன் பவரை அவர் தான் செய்வார், நம்பர் ஒன் செயலை அவர் தான் செய்வார். அவர் சொன்னாதான் குரு கொடுப்பார், அவர் சொன்னாதான் ராகுக்கு எது கொடுப்பாங்க. அவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க பேரலா வந்து நிப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க பேரலாம் அந்த இப்ப பாருங்களேன், ஒரு ஏழரை சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குதுன்னா ராகுக்கு எது நல்ல பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. இதே ஒருத்தருக்கு ஏழரை சனி முடியுதுன்னா நல்ல பொசிஷன் போயிடுவாங்க. இதெல்லாம் எப்படிதான் இவங்க தீர்மானிச்சு இதெல்லாம் நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் எப்படி எல்லா காலகட்டத்திலயும் இது அப்படியே அக்யூரேட்டா போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து பலன் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ ராகு கேதுவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஜாதகத்தை பார்த்து பலனை எடுத்து தசாபுக்தியை வச்சு பலனை சொல்லி கோச்சாரத்தை பார்த்து பலன் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். நான் என்ன சொன்னேன், நான் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சு தாமா ஆகும்னு நான் சொன்னேன்னு வைங்களேன். அவங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், சார் இப்போ ராகு கேது பயிற்சி வருமே சார், அவங்க ஏதாச்சும் வந்து பண்ணி வச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கரெக்டா? நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க. ராகு கேது வராங்களே சார், அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாங்களான்னு கேட்பாங்க. ஜாதகம் கொடுத்தாதான் தசாபுக்தி கொடுக்கும், தசாபுக்தி கொடுத்தாதான் அதுக்கப்புறம் கோச்சாரம் கொடுக்கும். சரிங்களா? இவங்கெல்லாம் நோன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரு ராகு கேது வந்தாலும் ஒண்ணுதான், வரலனாலும் ஒண்ணுதான், நம்மளுக்கு சாதகமான காலகட்டமாக. சரிங்களா? ஓகேங்க. இப்ப வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு இவங்கெல்லாம் எங்க உக்காந்தா என்ன பண்ணலன்றத வந்து பாப்போங்க. மிதுன ராசி, மிதுன ராசிக்கு கடந்த 3 வருஷமா கடுமையான காலகட்டம் அஷ்டமத்து சனி. சனி 8ல் இருந்தார். இப்ப புரியுதுங்களா? கடந்த 3 வருஷமா உங்களுக்கு ராகு கேது என்ன பொசிஷன்ல இருந்தாலும் யூஸ் கிடையாது, குரு என்ன பொசிஷன்ல இருந்தாலும் யூஸ் கிடையாது, ஏன் ஜாதகமே செயலற்று நின்னுது, ஏன் தசாபுக்தியே செயலற்று நின்னுது? ஏன்? ஒரே ஒரு கிரகம் சனி 8ல் போய் அஷ்டமத்து சனி கொடுத்ததால. சனி 8ல் போய் அஷ்டமத்து சனி கொடுத்ததால. ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்தார் கடந்த 1.5 வருஷமா. என்ன லாபத்தை சம்பாரிச்சிங்க? நஷ்டத்தை தான் சம்பாரிச்சிங்க. இன்னும் கூட புனர்பூச நட்சத்திரம் அவ்வளோ பேர் அவஸ்தப்பட்டுன்னு இருக்காங்க. இன்னும் கூட புனர்பூச நட்சத்திரம் அவ்வளோ பேர் அவஸ்தப்பட்டுன்னு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் திருவாதிரை நட்சத்திரமும் மிருகசிரீஷன் நட்சத்திரமும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் திருவாதிரை நட்சத்திரமும் மிருகசிரீஷன் நட்சத்திரமும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. இன்னும் கூட புனர்பூச நட்சத்திரம் அவஸ்தப்பட்டுன்னு இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க கடந்த 3 வருஷம். எல்லாம் 5 வயசு குழந்தையிலிருந்து 5 வயசு குழந்தை கூட கஷ்டப்பட்டது. 80 வயசு 60 வயசுக்கு மேல அஷ்டமத்து சனி எல்லாம் வேலை செய்யாதுன்றாங்க. 80 வயசு முதியவர் கூட கஷ்டப்பட்டாங்க. எத்தனை பிசினஸ் லாஸ், எத்தனை பேர் திவால் ஆனாங்க, எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தாங்க, எத்தனை பேர் எவ்வளோ அவமானங்கள் வம்பு வழக்கு எல்லாம் வந்து பார்த்தாங்க. எல்லாம் வந்து ஏன் ராகு வந்து லாபஸ்தானத்துல இருந்தாரு, ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யல, ஏன் காசை தூக்கி கொடுக்கல, வந்து லாபஸ்தானத்துல இருந்தாரு, ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யல, ஏன் காசை தூக்கி கொடுக்கல. 1.5 வருஷமா ராகு காசை தூக்கி நல்லா கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? சனி ரெட் சிக்னல் காட்டினா 1.5 வருஷமா ராகு காசை தூக்கி நல்லா கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? சனி ரெட் சிக்னல் காட்டினா, சனி வண்டியை நிப்பாட்டினா ராகுவும் கொடுக்க மாட்டார், குருவும் கொடுக்க மாட்டார். ஏன்? உங்க ஜாதகமே கொடுக்காது. ராகுக்கு அதை விடுங்க, உங்க ஜாதகமே கொடுக்காது, உங்க தசாபுக்தியும் கொடுக்காது. எத்தனையோ பேருக்கு நல்ல தசாபுக்தி கிராஸ் ஆயிருக்கும், சனி 8ல் இருப்பார், அஷ்டமத்து சனியாக இருக்கும், அந்த தசாபுக்தியை வேஸ்டா போயிடும், அந்த மாதிரி தசாபுக்தி வேஸ்ட் ஆயிடும். ஆனா இப்ப வருகின்ற ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை ஏற்படுத்தும். சனியும் வந்து 9க்கு போயிட்டாரு, மிருகசிரீஷன் நட்சத்திரத்துக்கும் திருவாதிரைக்கும் போயிட்டாரு. இப்ப புனர்பூசத்துக்கும் ஜனவரி மாசம் டிசம்பர் மாசம் இறுதியில போயிடுவாரு. மிருகசிரீஷன் நட்சத்திரத்துக்கும் திருவாதிரைக்கும் போயிட்டாரு. இப்ப புனர்பூசத்துக்கும் ஜனவரி மாசம் டிசம்பர் மாசம் இறுதியில போயிடுவாரு. ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு வேலையில முன்னேற்றம், தொழில முன்னேற்றம், இதுக்கு மேலதான் 4 காசு பாப்பீங்க. நீங்க நிறைய பேர் கடனால அவஸ்தப்பட்டீங்க, இதுக்கு மேலதான் 4 நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும்.
நாலு நல்ல விஷயம், நாலு ஒரு நிம்மதியான விஷயம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இதற்கு மேல மிதுன ராசிக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், எல்லாமே நற்பலனா ஏற்படுங்க, கவலையே படாதீங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது கடகராசி.